இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎன்சி டேர்னிங் சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிஎன்சி மிஷினில் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிஎன்சி, இதிலிருந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒன்று வந்து சிஎன்சி டேர்னிங் சென்டர், இன்னொன்று வந்து சிஎன்சி மிஷினிங் சென்டர், இல்லை வந்து மிஷினிங் சென்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டேர்னிங் சென்டர் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் லேத் மிஷின். ஸோ ஒரு லேத் எப்படி ஒர்க் ஆகுமோ ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம டேர்னிங் சென்டர்னு பார்த்தோம். அந்த டேர்னிங் சென்டரில் ரெண்டு டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர் ஒன்று, வெர்டிகல் டேர்னிங் சென்டர் ஒன்று. அதே மாதிரி மிஷினிங் சென்டர்லேயும் ஹரிசான்டல் மிஷினிங் சென்டர், வெர்டிகல் மிஷினிங் சென்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டேர்னிங் சென்டருக்குள்ளே வரலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேர்னிங் சென்டரில் ஹரிசான்டல், வெர்டிகல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெர்டிகல் டேர்னிங் சென்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது விடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் வந்து வெர்டிகலாக இருக்கும். நான் பின்னாடி இமேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மேலே வந்துட்டு, ஸோ இப்படி மேலே வந்துட்டு டூல் இருக்கும், கீழே வந்து ஒர்க் பீஸ் இருக்கும். இதை வந்து நம்ம வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹரிசானல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒர்க் பீஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்துட்டு டூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர் மிஷின். இந்த மிஷினில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து சக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டூல் இருக்கும், இது வந்து டூல் போஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம டூல் மாட்டுவோம், இந்த இடத்துல டூல் மாட்டியிருப்போம். அப்போ இதை வந்து நம்ம ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்னொன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆக்சிஸ். இந்த லேத் மிஷினுக்கே வந்து ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே பார்த்துருந்தோம். பட் இங்கே வந்து இந்த ஹரிசான்டல் டேர்னிங் சென்டருக்கு அந்த ரெண்டு ஆக்சிஸ் எது மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று. சிஎன்சி மிஷினில், அதாவது சிஎன்சி மிஷின் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், மெட்டல் ரிமூவ் பண்ணுறதுக்காக டூல் மூவ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸாக இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே டூல் இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஒர்க் பீஸ் வச்சுருப்போம். அப்போ டூல் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, அப்போ இதுதான் வந்து இசட் ஆக்சிஸ். இது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆக்சிஸ் இது வந்து இசட்டில் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது இசட் மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸில் இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் இந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டேர்னிங் சென்டர். இந்த வெர்டிக்கல் டேர்னிங் சென்டர்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி டூலுக்கும் ஒர்க் பீஸும், டூலும் ஒர்க் பீஸும் வெர்டிக்கலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டூல் இருக்குது, இங்கே வந்து ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இங்கே வந்து சக் இருக்குது. அதே மாதிரி இந்த மிஷினில் பாருங்கள், இங்கே வந்து சக் இருக்குது, மேலே வந்து டூல் போஸ்ட் இருக்குது, டூல் போஸ்ட் ஆர் டூல் ஸ்டேஷன் ஆர் டரட் லைக் தட். ஸோ அப்போ இதை வந்து நம்ம வெர்டிக்கல் டேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே, எங்கே வந்து மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டூல் மேலேருந்து கீழே மூவ் ஆகுது இங்கே இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும், அப்போ மேலேருந்து கீழே தான் வந்து இசட் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இசட் மைனஸ், ஸோ மேலேக்குது வந்து இசட் ப்ளஸ். அதே மாதிரி எக்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு வெர்டிக்கல் டேர்னிங் சென்டர். அடுத்தது, இந்த நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், சிஎன்சி 2.0 சிஎன்சி சிமுலேட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர், சிஎன்சி சிமுலேட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு இந்த ப்ரௌசரில் இந்த லிங்க், இந்த வேர்டிங்ஸை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜ் கிடைக்கும். அந்த பேஜில் போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, பட் அது வந்துட்டு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இல்லை நம்ம மொபைலில் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு. பட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம எப்படி அந்த ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணி, ஃபஸ்ட் நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம், மேனுவலாக க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை இந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி அதை எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது கூட நம்ம வந்து விர்ச்சுவலாக பார்க்க முடியும். லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது மாதிரியான ஒரு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம வந்து ஹரிசான்டல் டேர்னிங் சென்டர் மிஷின் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மிஷினை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதிலே நம்ம வந்து ஃபுல் சிமுலேஷன்லாம் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக இந்த மிஷின் என்ன, அந்த மிஷினில் என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த டோரை நம்ம வந்து ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அண்ட் தென் இந்த சைடு வந்து கண்ட்ரோல் பேனல். ஸோ இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல் சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் பேனலுமே வந்து நம்மளால் மூவ் பண்ணுற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் நிறைய கீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கீஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் இன்புட் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தனியாக ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு நார்மல் சாதாரணமான ஹரிசாண்டல் டேர்னிங் சென்டர். இதில் இப்போ நம்மளுக்கு ஆக்சிஸ் ஆன் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த ஆக்சிஸ் ஆன் பண்ணுறேன், இந்த ஆக்சிஸில் பாருங்கள். இது வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து இசட் டைரக்ஷன். ஸோ இது வந்து சக்கு, அதாவது இங்கே நம்ம வந்து ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு டெய்ல் ஸ்டாக்கு. அண்ட் தென் இந்த இடம் வந்துட்டு டூல் போஸ்ட். ஸோ ஐ மீன் டூல் போஸ்ட் ஆர் டரட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டரட் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும், இது வந்து டரட்டு. இதில் பாருங்கள், இது வந்து ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்டேஷன் ஒன்லேருந்து 8 டூல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 8 ஸ்டேஷன் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்து இங்கேயும் கூட உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் 6, 7, 5 இது மாதிரியான நம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம ஆக்சிஸ் பார்க்கலாம். ஆக்சிஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். லேத் மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிஸ் தான் அப்படின்னு, எக்ஸ் அண்ட் இசட். ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், ஸோ இது வந்து இசட் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ அதில் வந்து இந்த மாதிரி இது பாருங்கள், இதுதான் வந்து ஒர்க் பீஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒர்க் பீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3G சக். ஓகே, ஸோ இந்த இங்கே வந்து நம்ம டூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் டூல் இப்போ இல்லை, நம்ம டூல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த சக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் நான் எவ்வளோ டயாமீட்டர் நான் ஒர்க் பீஸ் வைக்கணும் அப்படிங்கிற நம்ம இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் கொடுக்குறதுங்க டயாமீட்டர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒர்க் பீஸ் வெளியே எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டெமோ வெர்ஷன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த G55, G56, G57 இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் இங்கே வந்து லாக் ஆகிருக்கு. நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். பட் நம்மளுக்கு ஏசியாக ஒரு பேசிக்காக ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் போதுமானது. நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, இந்த டெமோ வெர்ஷனே போதுமானது. ஓகே, அடுத்தது இங்கே டூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூல் போஸ்ட் ஓப்பன் ஆகுது. இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது, டிஃபால்ட்டாக அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டூல்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த லாக் பண்ணிக்கிற டூல்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டூல் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எடுத்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டூலில் வந்துட்டு ஆங்கிள்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிடுது. இந்த ஸ்டேஷன்லேருந்து டூல் எவ்வளோ தூரம் வெளியே தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கேன், இப்போ ஃபுல்லாக வெளியே இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி டூல் நம்பர் 2, டூல் நம்பர் 3, டூல் நம்பர் 4 அப்படின்னு நம்மளுக்கு எந்த டூல் வேணாலும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது இது வந்து கண்ட்ரோல் பேனல். இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சம் கீஸும் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இது வந்து ரியல் சிஎன்சி மிஷின் கிடையாது, இது ஒரு சிமுலேஷன் தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு போதுமான சிமுலேஷன் இது. இப்போ நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், இங்கே வந்து கூலண்ட் ஆயில் வர்றதுக்கான பைப்பெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இருக்குது, அதே மாதிரி அது மில்லி மீட்டராக இன்ச்சா அப்படிங்கிற நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஓகே, இங்கே வந்து கேமரா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ கேமரா 2, இது வந்து கேமரா 1. இங்கே பார்த்தீங்கன்னா டூவில் இருக்குது, இங்கே வந்து ஒர்க் பீஸ் இருக்குது. கேமரா 3, கேமரா 4, இந்த இடம் பாருங்கள், இந்த டைரெக்ஷனில். இது மாதிரி நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பேனில் போயிட்டு நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ரன் ஆகுது, டூல் பக்கத்தில் போகுது. இங்கே பாருங்கள் எப்படி கட் எடுக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இங்கே ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி மெட்டல் வந்து இப்போ கட் ஆகுது. நான் ஃபீடு கம்மியாக கொடுத்துருக்கேன், அதான் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. முன்னாடி இப்போ கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும். ஸோ நம்ம கேமரா பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமை இந்த சாஃப்ட்வேரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு சவுண்டோடு வேணும் அப்படிங்கிறதுக்கான இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எடுத்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கூலண்ட் வருது, இது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு டேர்னிங் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்கள், அடுத்த டேர்னிங் ஆப்ரேஷன் நடக்குது.
இதுதான் நம்ம ப்ரோக்ராம் எடுக்க போகிறோம். இப்போ டூல் இங்கே வந்து டச் ஆச்சு, இப்போ கண்டினியூஸாக கட் எடுத்துகிட்டு போகுது. இப்போ நான் கட் எடுக்கும்போது டூல் வந்து மெதுவாக மூவ் ஆகுது, கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வெளியே போகும். பாருங்கள் கட்டு முடிஞ்சுது, பாருங்கள் இப்போ வேகமாக வெளியே வருது. அதே மாதிரி கூலண்ட் ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ப்ரோக்ராம் எடுக்க போகிறோம். அடுத்தது இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஐ மீன் நம்ம எழுதக்கூடிய இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு மூணாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து மூணாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று வந்து கேம், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம், இதை வந்து கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மூணு டைப்பாக சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ மேனுவல் ப்ரோக்ராம் சிஎன்சியில் ஹரிசாண்டல் டேர்னிங் சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெச்டிசி ஹரிசாண்டல் டேர்னிங் சென்டர்லேருந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டேரெக்டாக ப்ரோக்ராமில் என்டர் ஆகிடலாம். ஸோ இந்த மேனுவல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம மேனுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது, இந்த ஒர்க் பீஸில் அந்த டூல் இங்கே பொசிஷன் ஆகணும், இங்கே மூவ் ஆகணும், இப்படி கட் ஆகணும், இங்கே வெளியே போகணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதா வந்துட்டு இந்த மேனுவல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதை வந்து மேனுவல் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, மேனுவல் பார்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, இல்லை நார்மலாக பார்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கேம் அப்படிங்கிறது நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மாஸ்டர் கேம், எட்ஜ் கேம், அது இல்லாமல் சால்டோஸில் கேம் இருக்குது, க்ரையோவில் வந்து நீங்கள் கேம் க்ரியேட் பண்ண முடியும், ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய கேடு கேம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய 3D மாடல் உள்ளே கொடுத்துட்டு எனக்கு ரா மெட்டீரியல் இவ்வளவு, டூல் இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது, இது வந்து ஃபினிஷிங் மெட்டீரியல், எனக்கு டூல் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகணும், இந்த மிஷின் நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஸ்பீட் எனக்கு வேணும், இந்த டூல் மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினே வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி வித் அனிமேஷனும் பண்ணி பார்க்க முடியும். நம்ம டூல் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத அனிமேஷனும் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராமை டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் மிஷினில் ஃபீட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். அதை வந்து நம்ம இங்கே கேம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதுவும் நம்ம வரக்கூடிய இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம தனியாக கூட அந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாம். அடுத்தது கன்வென்ஷனல் ப்ரோக்ராம். இந்த கன்வென்ஷனல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய மெத்தடுன்னு சொல்கிறாங்க. பழைய மெத்தட் அப்படின்னா இந்த ஜி கோட் எம் கோட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்சி இருந்த டைமில் அவங்க மேனுவலாக க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம், அதை வந்து கன்வென்ஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம வந்து மேனுவல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய கேம் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மேனுவல் ப்ரோக்ராம் எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுவல் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க் பீஸ், ஒரு சின்ன ஒர்க் பீஸாக இருக்குது, இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, அது மாதிரியான இடங்களில் வந்து இந்த மேனுவல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ சின்ன சின்ன ஒர்க் பீஸ் எடுத்து பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக இது மாதிரி மேனுவல் பார்ட் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, இல்லை இனிமேல் தான் சிஎன்சி பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு மிஷினில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி மேனுவல் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது, அது என்ன கான்செப்டில் ரன் ஆகுது, அதோட பேசிக் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம் சாஃப்ட்வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ரோக்ராமுக்கு வேணும், இல்லை ஒரு சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஓடிட்டுருக்கும், இன்ஜின் பிளாக்கு இது மாதிரியான பிளேஸ்லாம் வந்துட்டு மேனுவலாக ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒரு 1000 லைன் 2000 லைன் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1000 லைனை செக் பண்ணணும் அப்படின்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. அது மாதிரியான பிளேஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது மாதிரியான கேம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது ரெண்டுலேயும் வந்து அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இப்போ நீங்கள் மேனுவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கில்டு பர்சன் இருந்தால் போதும், ப்ரோக்ராம் தெரிஞ்சவர் இருந்தால் போதும், அவர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் டேரெக்டாக மிஷின்லேயும் என்டர் பண்ணி அவங்க பண்ண முடியும். பட் அது வந்து சின்ன சின்ன ஒர்க் பீஸ் தான் பண்ண முடியும், பெரிய பெரிய ஒர்க் பீஸ்க்கு கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி கேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் பீஸ்க்கெலாம் வந்து நம்ம கேம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன்கெலாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறத வந்துட்டு அது ரொம்ப காஸ்ட்லி. என்ன ரீசன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கணும், இப்போ கேம் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் கேமோ இல்லை ஒரு சால்டோக்ஸோ இல்லை க்ரேயோவோ ஏதாவது ஒன்று வாங்கி அதில் நீங்கள் கேம் கொண்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான டைம் அதிகமாக, அதுக்கான சாஃப்ட்வேர் காஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அதிகமாகும். அதே வந்து பெரிய பெரிய
ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம காஸ்ட் நமக்கு முக்கியம் கிடையாது. அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மாதிரியான சாஃப்ட்வேருக்கு நம்ம பே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியோட தேவையை பொறுத்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிஸோட தேவையை பொறுத்து மேனுவல் ப்ரோக்ராம் பண்ண போகிறோமா இல்லை கேம்ப் ப்ரோக்ராம் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமர் கண்டிப்பாக வந்து அவருக்கு மேனுவல் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அதில் கம்ப்யூட்டரில் வரக்கூடிய ப்ரோக்ராம் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் அன்வான்ட் டூல் மூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாகவே நம்ம வந்துட்டு அந்த ப்ரோக்ராமோட ரன்னிங் டைம் சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைக்கிள் டைமை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து மேனுவல் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.